அவன் மூணு பேர் மேல ஆடு ஒருத்தர் மேல மூணு ஒருத்தர் மேல அஞ்சு ஒருத்தர் மேல ஏழு அது வரைக்கும் பிசாசி ஆச்சுன்னா நானே அபிஷேகம் பெற்ற உடனே பிசாசி அந்த பக்கத்துல ஆடு ஐயோ தவறான எடுத்துக்கொண்டேன் என் அனுப்பி விட்டுருங்க பிளீஸ் தெரிஞ்சதுதான் போ ஏசுனா கீழே விழுந்தாலும் விட்டு ஓடிச்சு இன்றைக்கு பகல் பகல்ல கர்த்தர் ஒரு அபிஷேகம் விட்டு போறார் புரியுதுங்களா உங்களை இதுவரையிலும் கட்டி வைத்ததான சத்துரு தள்ளின சத்துரு இதுவரை உங்களை அழித்திருந்தான உங்களை அழித்துக் கொண்டிருந்ததான சத்துருவை மேற்கொள்ள உங்கள் மேல ஒரு அபிஷேகம் இது மாதிரி அந்த அபிஷேகம் வந்தால் தோல்வி கர்த்த ஜெயமா மாற்றுவார் எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க சத்துருவே என்னை பார்த்து மகிழ அடுப்பா நான் வீழ்ந்ததுனால எழுந்திருக்க போறேன் ஆயத்தம் இருக்கீங்களா இந்த பகல் நான் வீழ்ந்திருந்தாலும் நான் எழுந்திருக்க போறேன் ரெடிங்களா எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க பண விஷயத்துல வீழ்ந்திருந்தாலும் எழுந்திருக்க போறேன் ஜபத்தில் வீழ்ந்திருந்தாலும் எழுந்திருக்க போறேன் பரிசுத்தத்தில் வீழ்ந்திருந்தால் எழுந்திருக்க போறேன் வேத வாசிப்பு நிறைய பேருடைய வேத வாசிப்பு நின்று போனது இன்றைக்கு அதில் வீழ்ந்திருந்தால் எழுந்திருக்க போறேன் உபவாசத்தில் வீழ்ந்திருந்தால் எழுந்திருக்க போறேன் எவ்வளவு பேர் சொல்றீங்க இந்த பகல் சத்ருவே என்னை பார்த்து மகிழாதப்பா ஜெப இல்ல உபவாசம் இல்ல ஆராதனை இல்ல சிரிக்கிறியா இந்த பகல் மகிழாத சந்தோஷிங்க சந்தோஷப்படாது இந்த பகல் கர்த்தர் என்னை எழுப்ப போகிறான் கர்த்தருடைய நாமத்தில் நான் எழுப்ப போகிறேன் தூசிய உதறிவிட்டு நான் எழுப்ப போகிறேன் எவ்வளவு பேர் பார்த்து சொல்ற பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உடைக்கணும் ரத்தம் உள்ள போய் பிளாக் ஆனது சக்ஷன்னால எடுத்தாங்க நான் இந்த மறுத்து போவேன் மரணம் கிட்ட இருக்கு இறந்துருவேன் நினைத்த கடைசி நேரமா இருக்கு எப்படியோ கத்த எனக்கு இன்னொரு சேலஞ்ச் கொடுத்தாங்க அந்த இரவு அனஸ்தேஷன் முடிந்து அந்த தெளிவு வந்தப்ப போதும் அப்ப 2 மணி காலை நேரத்துல நல்ல இரவுல மிட் நைட்ல 2 மணி ஒரு இயல் வந்து சொன்னேன் கொல்லணும்னு பார்த்தேன் என்னுடைய வேலை இருக்கு இல்லைங்களா ரத்தம் போற அந்த வேலை பெண்டா இருக்கு டாக்டர் சொன்ன 10 ஸ்டெப் கூட எடுக்கூடாது நீ இறந்துரு நீ என்னப்பா வேலை பண்ற டென்ஷன் எடுக்கூடாது அப்பதான் நிறைய போராட்டம் டாக்டர் கொடுத்த மருந்து கத்த சொன்ன தூக்கி ஏறி நம்ம சுகமாக்க போறோம் எடுத்து எறிய இன்னைக்கு உயிரோட ஜீவனோட இயேசுக்காக ஊடி சேர்ந்து கொண்டிருக்கு போனவரோட 2010 ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்தில் எங்க அப்பாக்கு டெங்கு ஜரம் வந்தது பெங்களூர்ல நிறைய பேர் இறந்து போனாங்க அதே ஹாஸ்பிட்டல் கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருந்து மரத்து பணத்தை பேக் பண்ணி கொண்டு போனாங்க எங்க அப்பா அங்கே அதே இடத்துல இருக்கும்போது கத்துடைய ஆலோசனை இது மரணத்துடைய போராட்டம் இது வியாதி அல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போன சொன்னாண்டு அப்பாவை இங்கிருந்து எப்படியாவது ஜெனரல் வார்டு கொண்டு வரணும் அப்படியே உதவி செய்யணும் டாக்டர் அனுப்ப மாட்டாங்க வீட்லயும் அனுமதிக்க மாட்டாங்க நான் சொன்னேன் ப்ளீஸ் அனுப்புறேன் எப்படியாவது அப்பாவும் ஜென்ரல் வார்டு கொண்டு வாங்க ஜென்ரல் வார்டு ஷிஃப்ட் பண்ணாங்க அதே நாள் பிளேட்லெட் போட்டால் கொஞ்சம் மேலே ஏறி வருது ஏன்னா பிளேட்லெட் போட்டால் மேலே வந்து கீழே போகுது மேலே வந்து எப்போ இறந்து போகலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப ரிஸ்க் எப்போ ஒன்று வந்தாலும் இறந்து போகலாம் எனக்கு சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு அப்போ நான் மருந்து கொடுக்கல மருந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கு பிளேட் லைட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன் டாக்டர் நான் சொல்லேன் அப்பா மேடம் சொல்லுகிறது
அதே நான் எங்க அப்பா சொன்ன அப்பா வீட்டுக்கு வரீங்களா அப்பா சொன்ன ரெடி டாக்டர் கைவிட்ட இடத்தில் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் போலாப்பா மெடிக்கல் சர்டிபிகேட் இப்போ கூட இருக்கு அகைன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் இன்றைக்கு எங்க அப்பா உயிரோட சுகத்தோட இருக்க கத்திருக்கிறேன் என்ன தெரியுமா டாக்டர் கொடுத்த மருந்துனால காரணம் நாங்க எடுத்திருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரங்க இந்த மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள் இங்க இருந்து தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணப்படுகிறது அது சாதாரணமான வார்த்தைகள் அது உங்களுக்குள்ள வரும்போது ஜீவம் கொண்டு வர அதுக்கு தான் அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசனா அற்புதம் அடையாளம் நடக்கிறது இது மத்தியில் சொல்லுங்க உண்மைதான் சத்துருவை நான் வீழ்படி தள்ளினார் ஆனால் ஒரு சந்தோஷமான வார்த்தை என்ன தெரியுமா சங்கீதம் 44:5 நேர்க்கூடிய சத்துருக்களை எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் இப்போ இயேசு நாமத்தில் மிதிக்க போறீங்க ஒன்றாவது உங்களை தள்ள வந்த அழிக்க வந்த அந்த சத்துருவை நீங்க தள்ளி அவருடைய நாமத்தில் மிதிக்க போறீங்க எவ்வளவு பேர் சந்தோஷம் இருக்கு நம்ம சொந்த பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல இவருடைய ஆவினால் ஆகும் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய பலத்தினால் நீங்க சொல்ல முடியுமா சத்துருவே நான் உன்னையும் பிரச்சனை பயப்படாதே ஒரு பயம் கடந்த நாளில் சத்துருவை நான் தள்ளிட்டானே மறுபடியும் பிசினஸ் செய்ய முடியுமா
கடந்த நாட்களே என் குடும்பத்தை சற்று பிரிச்சுட்டாங்க. சமாதானமா வாழ முடியுமா? அவனை ஜெயிக்க முடியுமா? அப்படி கேள்வியோட இருக்கலாம் இல்லைங்களா? நீ கத்த சொல்லுகிறா, நீ போ, நான் கூட கூட இருக்கிறேன். யுத்தம் தான் பயப்படாதே, நீ வைக்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவு ஆயுதம் நான் வைக்கப்பட்டு போக மாட்டேன். வேதத்தை நான் முடிச்சு வேதத்தில் நல்ல க்ளோஸ் பண்ணுவோம், செவிக்க போறோம். ஆயத்தம்மா கம்மா, தேவ ஜனங்க எல்லாரும் விசுவாச அறிக்கைங்களா? ஹலோ, வேதத்தில் முடிவு இருக்கீங்களா? நீங்க என்ன கேட்டீங்க? சத்துருக்கு முன்பதாக பகுதி வாசிக்கிறோம், எதி அவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுத்தோடு அமரப்படும். எங்க? வித் தி கிங்ஸ் ஆன் தி டேபிள். இந்த சிறிய வயதில் நீங்க எல்லாம் இங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா டை போட்டிருக்காரு, ஷர்ட் போட்டிருக்காரு, பேண்ட் போட்டிருக்காரு. கவனி, என்னுடைய ஸ்கூல் போட்டு போற ஷர்ட் கட்டா இருக்கும், கட்டா இருக்கும். பசங்க எல்லாம் அந்த மறுபடியும் வேலை ஆக்கி கட் பண்ணிடுவோம், மறுபடியும் கை கட்டு போடுவேன், என்னுடைய பேண்ட் கட்டா இருக்கும். யார் மத்தியிலும் போய் நான் விளையாட மாட்டேன். ஏன் தெரியுமா? கேட்கும் அவ்வளவு தடித்தோம். எங்க அண்ணா யூஸ் பண்ண ஷர்ட் தான் நான் போடுவோம், எனக்கு வேற வழி இல்லை. வாழ்க்கையில் வந்தார் சொந்தக்காரர்கள் மத்திய ஏற்றுக்கொண்டதினால் நிறைய பேர் பார்த்து சொன்ன, இருபது பைத்தியம் பிடித்திருக்கு.